இன்னைக்கு இப்போ மகர லக்னம் பண்ணுவோம். மகர லக்னம் காலச்சக்கரத்துக்கு 10வது லக்னம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு மட்டும்தான் நம்புவாங்க, வேறு எதையுமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த லக்னத்தில் சனி பகவான் ஆட்சி குரு நீசமாயிடுறாரு, யாருடைய பேச்சும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது செவ்வாய் உச்சம், இவங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. இவங்களுடைய தைரியத்துக்கு தான் எதையாக இருந்தாலும் பண்ணுவாங்க, இவங்களுடைய இஷ்டத்துக்கு தான் எதையும் பண்ணுவாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே யார் நீசமாயிடுறாரு, குரு நீசமாயிடுறாரு. அப்படிங்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் அந்த மற்றவங்களுக்கு ஆலோசனை இவங்க சொல்லுவாங்க, இவங்க யாரோட ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி சுபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் செவ்வாய், அப்போ செவ்வாய் உச்சமாகறாரு இவருடைய லக்னத்திலேயே. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து என்னென்னா செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்தாலும் இவங்க லக்னத்துக்கு செவ்வாய் சுபராக இருக்கிறதுனால சொத்தையும் கொடுப்பார், கொடுத்துட்டு பிரச்சனையை கொடுப்பார். சரிங்களா, பாவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு. இப்போ சந்திரன் குரு, குரு வந்து நீசம் தானே இவங்களுடைய லக்னத்தில், அப்போ பாவகிரகமான குரு வந்து வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா பாவகிரகம் இவங்களுடைய லக்னத்தில் நீசமாயிருக்கு. அப்போ என்னன்னா யார் வச்சும் கேட்காம இவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெரிய அளவுக்கு பணம் பொருளாதார விஷயங்களில் ஏதாவது ஒன்று பண்ணினாங்கன்னா மாட்டிக்குவாங்க, ஆனால் பெரிய அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாவகிரகம் தன்னுடைய லக்னத்தில் நீசமாகிறது ஒரு வகையில் நல்லது, ஆனால் அந்த கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நான் 12வது இடம்னு சொல்லக்கூடிய அந்த என்ன இருக்குன்னு அசையாத சொத்து, முதலீட்டு சொத்து, இதன் மூலமாக ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் 8வது இடம், இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சூரியன் தான் பிரச்சனை, சந்திரன் தான் பிரச்சனை. இப்போ சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாய், பெரிய அளவுக்கு தாய் தந்தையுடைய சப்போர்ட் இருக்காது. அடுத்தது 7வது அதிபதி 8வது அதிபதி 7, 8 இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்காது. ஏன்னா 11வது இடம் எந்த லக்னத்துக்கெல்லாம் பாதகமாக போச்சோ அவங்களுக்கு எல்லாமே மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது, அந்த சரலக்கணங்களுக்கு எல்லாமே. அப்போ என்னென்னா இவங்களுக்கு பாருங்கள், இந்த சரலக்கணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 11வது இடம் பாதிப்பாக இருக்கக்கூடிய லக்னத்துக்கு எல்லாமே இந்த 7வது இடமும் 8வது இடமும் அப்படி தான் இருக்குது. அப்போ இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வேணும் வேணும்னு நினச்சிட்டே இருந்துட்டு கடைசியில் ஏதோ ஒன்று கிடச்சா போதும்னு கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் அவங்க அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், திருமண வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்காது. அடுத்தது குரு, ஆனால் சுக்கரன் நல்லா இருக்கார். இப்போ சுக்கரன்னா மனைவி, இந்த லக்னத்துக்கு சுக்கரன் நல்லா இருக்கார், 7வது அதிபதி தான் பிரச்சனை. அப்போ என்னென்னா இவங்களுக்கு அது திருப்தி இல்லைனாலும் கூட சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால என்னென்னா 5-10 கூடையவர். அப்போ திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில் இதெல்லாம் முன்னேற்றத்துக்கு வரும். அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கரன் வந்து 5 கூடையவர். அப்போ இந்த சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ மகர லக்னத்துக்கு நடக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அருமையாக அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேலை செய்யும். முன்னோர்களுடைய அந்த ஆசீர்வாதமும் அவங்களுடைய புண்ணியமும் நமக்கு வேலை செய்யும். அப்போ தான் இந்த தொழில் இது சார்ந்த ஒரு கௌரவம், குழந்தைகளால் ஒரு கௌரவம் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த மகர லக்னத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது புதன், புதன் வந்து 6-9 கூடையவர். இவங்க உழைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், உழைப்பில்லாத வருமானங்கள் அப்படிங்கிறத விட உழைப்பு அப்படிங்கிறத முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 6வது அதிபதி 9வது அதிபதி புதன், 9வது இடத்துல மீன்ஸ் 9வது இடத்துல உச்சமாகறாரு அப்படிங்கிறப்ப பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கு. அப்போ இவங்களுடைய தேவைகளுக்கு இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ பெரிய அளவுக்கு கடனால் பெரிய தொந்தரவுகள் வராது, கடன் பிரச்சனை பெரிய அளவுக்கு வராது. அதே சமயத்தில் செவ்வாய் மட்டும் பாதகாதிபதியாக இருக்கிறனால அவரே சூப்பராக இருக்கிறனால 4வது இடம் சொல்லக்கூடிய தாய், சொத்து, வாகனம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த திசாபுத்திகள் வரும்போது கவனமாக இருக்கணும், இல்லைன்னா ஒன்றை வாங்கி ஒன்றை இழக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த செவ்வாய் வந்து சொத்தை கொடுக்குற கிரகம் தான், ஆனால் அதில் நிறைவு இருக்காது. இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருப்பாங்க,
ஆனால் நிம்மதியாக இருக்காருன்னா இல்லைம்பாங்க. சொத்து இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. என்னடா ஒரு கோடி ரூபாய் போயிட்டு வீடு கட்டியிருக்கிற, உனக்கு இதில் சந்தோஷமே இல்லையா? ஆனால் எனக்கு சந்தோஷமே இல்லைம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சொத்து மூலமாக அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் சுபகிரகமாக இருக்கிறனால சொத்து கொடுத்துரும், அதன் மூலிமா ஒரு நிம்மதியும் இல்லை ஒரு சேமிப்போ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும். இப்போது ஒரு வீடை கட்டி வாடகை போடுறோம் அப்படின்னா வாடகை வாங்குற காசு பூரா அங்கே வீட்டுக்கே செலவு பண்ணுற மாதிரி ஆயிடும். இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுக்கும். அப்போ இந்த மகர லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் குரு இந்த திசா புத்திகள் வரும்போது இந்த வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு பார்ட்னர் போட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா அதன் மூலயமா ஒரு பாதிப்பு இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் சொந்த தொழில் எப்பவுமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது, முதலீடு இல்லாத தொழிலாக தான் இருக்கணும் இவங்களுக்கு. 5-10 சுக்கரன் நல்லா இருக்கார். அடுத்தது சனி பகவான் உச்சம், லக்னாதிபதி 10 உச்சம் அப்படிங்கிறதுனால தொழில் இவங்க முதலீடு இல்லாத தொழில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறேன்னா அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு குருனா பணம், பெரிய பணத்தை போட்டால் பணம் லாக் ஆகிடும். இதுதான் இவங்களுடைய அந்த அந்த குரு அப்படிங்கிறவங்க மூலமாக தான் இவங்களுக்கு அந்த பாதிப்புகள் கிடைக்கும். அடுத்தது சூரியன் சந்திரன், அப்போ தாய் தந்தைக்கு பின்னாடி இவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடுத்தது குரு அப்படின்னா 3 ரொம்ப கடுமையான முயற்சி செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். அந்த திசை வரும்போது கொஞ்சம் அந்த பிரயாணங்கள் இல்லை சேர்ந்த சொத்துக்கள் வாங்கி போடுறது இது மாதிரியான விஷயங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது நல்ல நட்சத்திரத்தில் நின்றுட்டால் பரவாயில்ல, குரு பகவான் பாவகிரகமாக இருந்தாலும் சுபகிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நின்றுட்டால் சுபத்தன்மையை கொடுப்பார், இல்லைன்னா அதனுடைய பாதிப்பு கொடுப்பார். சரி, சுக்கரன் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, சுக்கரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு பாதிப்பே கொடுப்பார், தொழிலை இழந்துருவாங்க. சுபகிரகம் தான் பாவகிரகத்துடைய நட்சத்திரத்தில் நிற்கும்போது இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்ன பலன்கள் ஃபுல்லாக ஆப்போசிட். இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான அந்த தசாபுத்தி காலங்களை அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும்.